பரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி Tamilan24.com வழங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க தரணிவாள் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் 24.com வழங்கும் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய தலைமுடி குறித்து மிகுந்த வருத்தத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இளமையிலே தலைமுடியின் அதிகப்படியான உதிர்வாய் திருமணமாவதற்கு முன்பே பல ஆண்களுக்கு தலையில் வழுக்கை ஏற்படுகிறது. இதனால் பெண் கிடைக்காமல் பல ஆண்கள் அவஸ்தைப்படுகிறார்கள். பல ஆண்கள் தங்கள் தலைமுடி அதிகம் உதிர்வதால் எங்கு வழுக்கை விழுந்து விடுமோ என்று அஞ்சி கடைகளில் விற்கப்படுகின்ற கண்டகண்ட பொருட்களை வாங்கி பயன்படுத்தி தலைமுடியை பராமரித்து வருகிறார்கள். ஆனால் அப்படியான பொருட்கள் தலைக்கு பயன்படுத்தினால் இருக்கும் முடியை இழக்க வேண்டியதுதான். ஆகவே வழுக்கை தலை ஏற்படாமலும் வழுக்கையாக இருக்கும் இடத்தில் முடியின் வளர்ச்சியை தூண்ட உதவும் சில ஆயுர்வேத வழிமுறைகளை தான் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்கு சொல்ல போகின்றோம். வெந்தயம். வெந்தயத்தில் விட்டமின் B6, கனிமச்சத்துக்கள், இரும்புச்சத்து மற்றும் கால்சியம் போன்றவை அதிகம் உள்ளது. இவை அனைத்தும் இறந்த மயிர்கால்களுக்கு புத்துயிர் அளிக்கும். அதுக்கு வெந்தயம் இரவில் படுக்கும் போது நீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அதை அரைத்து பேஸ்ட் செய்து தலையில் தடவி ஒரு மணி நேரம் ஊற வைத்து பின்னர் மேட் ஷாம்பு போட்டு அலச வேண்டும். இப்படி வாரத்துக்கு 2 முறை செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். தைம் ஆயில். தைம் எனும் மூலிகை எண்ணில் தைமால் மற்றும் ஆன்டிசெப்டிக் தன்மை உள்ளது. இவை இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி முடியின் வளர்ச்சியை தூண்டி பொடுகு தொல்லையை போக்குகிறது. அதற்கு சிறிது தைம் எண்ணெயை உள்ளங்கையில் ஊற்றி சிறிது நேரம் தேய்த்து பின்னர் ஸ்கால்பில் மென்மையாக மசாஜ் செய்தாக வேண்டும். இப்படி தினமும் இந்த எண்ணெயை கொண்டு மசாஜ் செய்தால் நல்ல மாற்றம் தெரியும். குங்குமப்பூ. குங்குமப்பூவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஏராளமாக உள்ளது. இது பாதிக்கப்பட்ட மயிர்கால்களை சரி செய்து முடியின் வளர்ச்சியை தூண்டும். அதுக்கு 1 சிட்டிகை குங்குமப்பூவை 4 டீஸ்பூன் பாலை கலந்து அத்துடன் 1 டேபிள்ஸ்பூன் அதிமதுர பொடியை சேர்த்து கலந்து வழுக்கை ஏற்பட்ட இடத்தில் இரவில் படுக்கும் போது தடவி இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் கழுவ வேண்டும். இப்படி தினமும் செய்து வர வேண்டும். முள்ளங்கி சாறு. முள்ளங்கி சாற்றில் விட்டமின் ஏ, சி மற்றும் கே போன்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன. இவை மயிர்கால்களை வலிமைப்படுத்துவதோடு முடியின் வளர்ச்சியையும் தூண்டுகிறது. அதற்கு முள்ளங்கி சாற்றினை வழுக்கை விழுந்த இடத்தில் தடவி அவ்விடம் ஓரளவு கதகதப்புடன் ஆகும் வரை மசாஜ் செய்ய வேண்டும். கற்பூர எண்ணெய். கற்பூரத்தில் ஆன்டிசெப்டிக் மற்றும் ஆன்டி பாக்டீரியல் தன்மை இயற்கையாகவே உள்ளது. இது ஸ்கால்பை ஆரோக்கியமாக வைத்து முடியின் வளர்ச்சியை அதிகரிக்கும். எனவே வழுக்கை தலையில் முடியின் வளர்ச்சியை தூண்டிவிட சிறிது கற்பூர எண்ணெயை வழுக்கையான இடத்தில் இரவில் படுக்கும் போது தடவி மசாஜ் செய்ய வேண்டும். இப்படி தினமும் படுக்கும் முன் செய்து வந்தால் வழுக்கை விழுந்த இடத்தில் முடியின் வளர்ச்சியை காணலாம். செம்பருத்தி. செம்பருத்தியில் அத்தியாவசியமான புரோட்டீன்கள் இருக்கிறது. இது பாதிக்கப்பட்ட மயிர்கால்களுக்கு புத்துயிர் அளிக்கும். அதற்கு செம்பருத்தி பூக்களை அரைத்து பேஸ்ட் செய்து அத்துடன் சிறிது ஒலிவ் ஆயில் சேர்த்து கலந்து ஸ்கால்பில் தடவி 15 நிமிடம் ஊற வைத்து பின்னர் குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும். இதுவரை தரணிவாள் தமிழர்களின் இதய ஒளி Tamilan24.com வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள். இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் வழுக்கை தலை ஏற்படாமல் இருக்கவும் வழுக்கையாக தலையிருந்தால் அந்த இடத்தின் முடியின் வளர்ச்சியை தூண்டவும் சில ஆயுர்வேத வழிமுறைகளை சொன்னோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்தும் தரணிவாள் தமிழர்களின் இதய ஒளி Tamilan24.com உடன் இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில். தரணிவாள் தமிழர்களின் இதய ஒலி Tamilan24.com